இன்றைய வாழ்வின் நல்வார்த்தை நாள் 10/7/2021 சனிக்கிழமை. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 24-33 முடிய. இன்றைய நாளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை வார்த்தை 27. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல்தளத்தில் இருந்து அறிவியுங்கள். ஆம், அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளுக்குரிய நற்செய்தியின் இறை வார்த்தைகள் சீடர்களுக்கு இயேசு கூறிய அறிவுரைகள்தான். அஞ்சாதீர்கள் எனவும், சீடர் குருவைப் போல் ஆகட்டும் எனவும், நான் இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள் எனவும், மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவர் விண்ணுலகில் உள்ள தந்தையின் முன்னிலையிலும் ஏற்றுக்கொள்வதாக கூறுகின்றார். ஆம், இயேசுவை தொடர்ந்து பின் சென்ற சீடர்களுக்கு இயேசுவின் அறிவுரைகள் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அச்சப்படவும் செய்தார்கள். இவருக்கு பின்னால் நம்மால் முடியுமோ முடியாதோ என்ற ஒரு பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் துணிவுடன் மேற்கொள்ள தங்களை அர்ப்பணிக்கின்றனர். அதனால்தான் இயேசுவும் உலக நடப்புகளை அறிந்துதான் அவர்களை தயார்படுத்துகின்றார். இன்றைய காலகட்டத்தில் உள்ள நாட்களிலும் கூட நாம் அறிந்த ஒரு விஷயம், வருந்தத்தக்க விஷயம், ஸ்டான் சுவாமி அவர்களின் இறப்பு இப்பொழுது சர்ச்சைக்குரியதாக பல ஊடகங்கள் வழியாக பேசப்பட்டு வருகின்றது. நல்ல ஒரு பொறுப்புள்ள இறை பணியாளர், அதுவும் சமூக ஆர்வலர். பல ஆண்டுகளாக தன்னை சமூக பணியிலும் இறை பணியிலும் தன்னை அர்ப்பணித்தவர். பழங்குடியினருக்காக தன்னுடைய வாழ்வை, அவர்களுடைய வாழ்வை சீர்படுத்திட முன்வந்து அவர்களுக்காக குரல் கொடுத்தவர். ஆனாலும் அவரை பற்றி பல விமர்சனங்கள் இருந்தாலும் அவரை பற்றி பேசின பேச்சுகள் மனிதாபிமான அற்ற செயல்தான். அரசோ நீதிமன்றமோ அவருக்கு சரியான பதில் அளிக்கவில்லை. அவரின் இறப்பு ஒரு நல்ல சமூக ஆர்வலரையும் இறை பணியாளரையும் இழந்து இருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்றைய நற்செய்தியிலும் கூட ஆண்டவர் அஞ்சாதீர்கள் என்ற வார்த்தை இவருக்குத்தான் பொருந்தும். தன் இறை பணியின் ஊடே சமூக அவலங்களுக்காக குரல் கொடுத்தவர். நிச்சயமாக மக்கள் முன்னிலையில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தாலும் விண்ணக தந்தை முன் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பார் என்பதை நாம் நம்பிடுவோம். அவரின் ஆன்மா சாந்தி அடைய நாம் ஜெபித்திடுவோம். நாமும் அவரைப் போல துணிவுடன் குரல் கொடுக்கிறவராய் இருந்திட நமது வாழ்வையும் இறை பணியிலோ சமூக வழியிலோ நாம் நடந்திடுவோம். சமூகத்தினுடைய அவல நிலையை கண்டு துணிவுடன் நாம் குரல் கொடுத்திடர்களாக வாழ்ந்திடுவோம். ஜெபம். அன்பின் தகப்பனே, அஞ்சாதீர்கள் என்று எங்களுக்கு திடப்படுத்தியவரே இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் சமூகத்தில் நடைபெறுகின்ற அவலங்களை கண்டும் காணாதது போல் நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளை பிறருக்கு வழங்காதல் இருந்த நேரங்களுக்காக நாங்கள் மனம் வருந்து இம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். நாங்களும் எங்களுடைய வாழ்விலும் மற்றும் சமூகத்தில் நடைபெறுகின்ற அவலங்களில் உரிமை குரல் கொடுத்து நீர் கொடையாக கொடுத்ததை நாங்களும் கொடையாக கொடுத்து பிறரின் வாழ்வில் ஒளியேற்றிட நீர் சொன்னதை நாங்கள் செய்து எங்களை தொடர்ந்து வழி நடத்துவது ஆசீர்வாதத்தால் நிறைய பெற செய்யுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குழந்தைகள் விவிலிய கதைகளில் நாட்டம் கொண்டு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பைபிள் ஸ்டோரி வித் அனிமேஷன் அதோடு நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கும் உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் ஆதரவையும் நாடுகிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவன் நம்மோடு. நன்றி.